பாணிப்புயல் சென்னைக்கு தென்கிழக்கே எண்ணூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் பாலச்சந்திரன் ஃபானி புயல் தொடர்ந்து தீவிர புயலாகவும் பின்னர் அதிதீவிர புயலாகவும் வலுப்பெறும் என தெரிவித்தார் மே ஒன்றாம் தேதி பானி புயல் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரமாக சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வரை வந்த பின்னர் வடகிழக்காக நகர்ந்து சென்றுவிடும் என்றும் இதனால் தமிழகத்தில் புயல் பாதிப்பு இருக்காது என்றும் ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஒன்றாம் தேதிகளில் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மே ஒன்று இரண்டு ஆகிய நாட்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து தீவிர புயலாகவும் நாளை அதிதீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும் இது வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கரைக்கு அருகில் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை வந்து பிறகு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும்